ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி மட்டன் கட்லட். செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ மட்டன், எலும்பில்லாத மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 உருளைக்கிழங்கு வேக வச்சது, இஞ்சி கொஞ்சம் 1/5 இன்ச், பூண்டு 1 10 பல், 2 பச்சை மிளகாய், 10-15 சின்ன வெங்காயம் உரித்தது, கூடவே கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இந்த மல்லி இலை, சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மட்டன் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் அந்த உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதையும் உள்ளே போட்டுட்டு மறுபடி மீதி இருக்க மசாலாக்களையும் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் அடித்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி இந்த தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதெல்லாமே ஒரே மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடான உடனே நாம் அந்த உருண்டைகளை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தட்டி நம்ம இப்படி போட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு இதை சிம்மிலேயே வச்சு நாம் வேக விட்டுருவோம். இப்போ இதெல்லாமா இப்படி போட்டு எடுத்துக்குவோம். இப்போ இதுவே நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சதுனால உடையாமல் வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம தட்டி போடுறதுக்கு முன்னாடியே காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுமே நாம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிப்பகுதி வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்குவோம். இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ இதே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பே வேணான்றிருந்தால் ஸ்கொயராக கூட போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ஏதாவது மோல்டு வச்சுருந்தோம்னா அந்த மோல்டு டிசைனில் கூட போட்டு எடுத்துக்குவோம். சூப்பராக முருகலாம் வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்துடுவோம். இப்போ இது சாதத்தோடு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சகர் நேரத்தில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற உருண்டைகளையும் நம்ம கட்லட் வடிவில் தட்டி போட்டுக்குவோம். இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இப்போ இதையும் திருப்பி போட்டு நல்லா முறுகி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக நாம் செஞ்ச மட்டன் கட்லட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.